Hi friends, welcome to Aravind Vlog. நாம என்ன பார்க்க போறோம்னா Google Mapல எப்படி ஒரு place add பண்றதுன்னு பார்க்க போறோம். So பேசுற வீடியோக்குள்ள போயிரலாம். Hi friends, இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு browser click பண்ணிக்கோங்க. So browser open ஆன உடனே நீங்க என்ன பண்ணனும்னா search optionல போய் Google Mapனு டைப் பண்ணிக்கோங்க. Then click enter. So first வர Google Mapல click பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்ம பில்டிங் ஆட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மாற்ற நம்ம பக்கத்தில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷ்மா ஜுவல்லரி பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் மிஸ்ஸிங் பிளேஸ்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நேம் இருக்கும், அந்த ஷாப்போட நேம் ஆர் பில்டிங் நேம் போட்டுக்கோங்க. ஸோ நான் இதில் ஏசுராஜா அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு போடுறேன். ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா லாட்ஜிங், ஸ்கூல், கேஃபே அப்படி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, நான் இதில் லாட்ஜிங் போட போகிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் சொல்கிற நம்ம மேப்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் லொக்கேஷன் அண்ட் மேப்னு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி அந்த பில்டிங் மேலே வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக மேப்பே இதோட அட்ரஸ் எடுத்துரும். ஸோ ஜூம் பண்ணி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே டன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்துடும். ஸோ சென்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கொஞ்சம் ஆப்ஷன்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேஸில் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் இது இருக்கான்னு கேட்கும். ஸோ சம் காம்ப்ளெக்ஸ் டிஃப்ரெண்ட் இது இருக்கலாம். ஸோ இது பில்டிங்ஸ், அந்த கொரியர் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒர்க்கிங் அவர் அப்டேட் பண்ணிக்கலாம், காண்டாக்ட் நம்பர், வெப்சைட் அண்ட் என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்க அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் கிட்டே ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது தேவையில்லை, ஜஸ்ட் சென்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இது ஏற்கனவே ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வருது. உங்களுக்கு டைரெக்டாக ஓகேன்னு வரும், நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 24 hours வெரிஃபிகேஷன் முடிச்சு உங்களுக்கு அது மேப்பில் அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பில்டிங் ஏதாச்சும் மேப்பில் அப்டேட் பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.